இப்ப நம்ம முயற்சியை பத்தி பார்த்தோம். அடுத்தது ஒரு செல்வம் வந்து மத்தவங்களுக்கு பயன்படலைன்னா, அதாவது பணம் காசுன்னு சொல்றோம்ல, அந்த செல்வமானது மத்தவங்களுக்கு பயன்படலைன்னா அது என்னவாகும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். நன்றியில் செல்வம், அதாவது சேர்த்தவனுக்கும் பிறருக்கும் பயன்படாத செல்வத்தின் தன்மை. ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம், நம்ம எதுக்காக அதை நம்ம என்னைக்கு இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுத்துகிட்டு போக மாட்டோம். எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம அதை விட்டுட்டு தான் போயோம். நம்ம எவ்வளோதான் கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் நாம் இறக்கும் போது என்ன செய்வோம், அதை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே இங்கே மற்றவங்களுக்கு விட்டுட்டு தான் போக போதும். அதை உயிரோடு இருக்கும் போதே மற்றவங்களுக்கு செய்யணும். சப்போஸ் நீ அதை மற்றவங்களுக்கு உதவி செய்யல, அந்த செல்வங்கள் வந்து யாருக்கும் பயன்படாமல் இருந்தால் அதோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறத இந்த குரல்ல நம்ம பார்க்க போறோம். கொடுப்பதும் துய்வதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல், அதாவது பிறருக்கு கொடுக்காமலும், அதாவது அந்த செல்வந்த சம்பாரிச்சு நிறைய செல்வம் வச்சிருக்காரு, அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யல, அவர் கொடுக்கல. துய்ப்பதுன்னா தானும் அனுபவிக்கல, அதாவது அவர் மற்றவங்களுக்கும் கொடுக்கல, தானும் என்ன செய்யல, அனுபவிக்கல. இல்லார் அப்படி அப்படிப்பட்டவங்க என்ன செய்யல, கடுக்கி அப்படின்னா அடுக்கடுக்கா நிறைய பணங்கள் நல்லா அடுக்கடுக்கா சம்பாரிச்சு கோடி கோடி கோடியா வச்சானும் உண்டாயினும் இல்லை, அதுல இருந்து கோடி கணக்கில் அதுல இருந்து என்ன, அதனால ஒரு பயனும் கிடையாதான், அதனால ஒரு பயனுமே கிடையாது. அதாவது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதை தானும் அனுபவிக்கல, மற்றவங்களுக்கும் தரல, தானும் அனுபவிக்கல, மற்றவங்களுக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. அப்படி சேர்த்து வச்ச அந்த சொத்து என்ன செய்யுமா, யாருக்குமே பயன்படாது அழிந்து விடும், யாருக்குமே பயன்படாது அழிந்து விடும். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர், மற்றவங்களுக்கு கொடுக்கல, தானும் என்ன செய்யல, அனுபவிக்கல. அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் இருந்தாலும், அடுக்கடுக்கா என்ன, அது பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதனால் பயன் இல்லை, அதனால என்ன செய்ய, ஒரு பயன் கூட இல்லை. இங்க பாருங்க, ஒரு செல்வந்தர் வந்து மாட மாளிகையில் இருக்காரு, ஒரு பிச்சைக்காரன் கொஞ்சம் காசு கேட்கிறாங்க, ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட என்ன செய்யல, அவர் போடல, அப்ப தானும் அனுபவிக்கல, மற்றவங்களுக்கும் கொடுக்கல, அது யாருக்குமே என்ன, அது பயன்படாது. நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நஞ்சு மரம் பழுத்தற்று, அதாவது மற்றவங்களுக்கு உதவாத செல்வம், நஞ்சப்படாதவன் செல்வம், ஒருத்தன் சம்பாரிச்சிருக்கான், அதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யலாவன் பயன்படுத்தல. அப்படிப்பட்ட செல்வம் எதுக்கு தெரியுமா, நடு ஊருள், நடு ஊர்ல இருக்கக்கூடிய நஞ்சு மரம், விஷ தன்மை வாய்ந்த ஒரு மரம் பழுத்தற்று, பழுத்து பழம்பழமா கனிக்கனியா தொங்குதான், அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியுமா, ஏன்னா பழமும் என்னவா இருக்கும், நஞ்சாதான் இருக்கும், விஷமாதான் இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த செல்வந்தரோட செல்வம், அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்காம அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நடு ஊர்ல ஒரு மரம் பழுத்து தொங்குது, அந்த மரம் என்ன மரமா இருக்கு, நஞ்சு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மரம், அந்த மரத்துல இருந்து பழுக்கக்கூடிய கனி அதாவது பழம், அது யாருக்குமே என்ன செய்யாது, பயன்படாது. பழுத்து பழுத்து தொங்குனாலும் அதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்து சாப்பிடவே முடியாது, ஏன்னா அந்த பழம் பழம் கூட என்னவா இருக்கும், விஷத்தன்மை வாய்ந்ததா மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த செல்வந்தரோட செல்வமும், பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம், யாருக்குமே உதவி செய்யல அந்த செல்வம், அது யாராலும் அந்த செல்வத்தை என்ன செய்யல, விரும்பல. அந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்னா, ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்தது போன்றதாக, ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷ மரமானது என்ன செய்யுது, பழுத்த மாதிரி. இங்க பாருங்க, யாருக்குமே பயன்படல அந்த செல்வந்தரோட செல்வம், யாருக்கும் தெரில, ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு மரம், அந்த மரத்தை பாருங்க, அதில் நிறைய பழங்கள் காய்ச்சிருக்கு, அது யாருக்குமே என்ன, அது பயன்படல. அந்த மாதிரி தான் செல்வம், செல்வம்ங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுல கிடையாது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது மூலமா கிடைக்கும் மாதிரியா அந்த பேரும் புகழும், அதுதான் அதுதான் உண்மையான செல்வம். மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா, உதவி செய்யணும். நம்ம எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சாலும், நான் முன்னாடியே சொன்னேன், போகும்போது யாருமே என்ன செய்யலை, எடுத்துட்டு போறது கிடையாது,
யாருமே எடுத்துட்டு போறது கிடையாது. ஆனா அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், பயனுள்ளதா ஆகும். அதை தானும் அனுபவிக்காம அவனும் அனுபவிக்காம ஒரு நச்சு பொருளா மட்டும் என்ன செஞ்சிட கூடாது, அதை வச்சுக்க. பணமா இருந்தாலும் என்ன செய்யும், அதுவும் ஒரு காகிதம், கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்யும், கரையரிச்சு செல்லரிச்சு வீணாதான் போக போகுது. அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். சரிங்களா, பணம் முக்கியம்தான், ஆனா அதை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவுதல் மூலமா உனக்கு என்ன வரும், பெருமையானது வரும். தானும் அனுபவிக்காம மற்றவங்களுக்கும் கொடுக்காமல் என்ன செய்யக்கூடாது, ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு. சரிங்களா, குரலுக்கான பொருள் புரிஞ்சுச்சாப்பா. இந்த குரலுக்கு வகுப்பு கையேடு கிடையாது, இந்த குரலை மட்டும் நீங்க என்ன செஞ்சிடும், மனப்பாடம் பண்ணணும். அதுதான் இதோட இது. ஏன்னா இதுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் கிடையாது. நான் ஆல்ரெடி போன வருஷம் உங்களுக்கு க்வெஸ்சன் பேட்டர்ன்லயே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் வந்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, 2 மதிப்பெண் வினா மட்டும்தான் அதில் வரும். அதுவும் கோடிட்டிடம் நிரப்புகளில் தான் வரும். அதனால இந்த 20 குறளும் நீங்கள் என்ன தான் செஞ்சாகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் கிடையாது. சரிங்களா, அடுத்த வகுப்பில் பார்க்கும். நன்றி.